Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தேனீக்களை பத்தியும் அதோட ஹனியை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேட்டு வச்சிருந்தேன், அவங்க வர சொன்னாங்க, காலையிலேயே வர சொன்னாங்க. ஏன்னா வெயில் வந்துடுச்சுன்னா அது சும்மா களைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. சரி, போய் பார்க்க போறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ என்னன்னா கொட்டுமான்னு தெரியல, பார்ப்போம் எப்படி வர போறேன்னு தெரியல, போன மாதிரி ஒரு வேணாம் தெரியல, பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேனீக்களை பற்றியும் அதோட வகைகள், அப்புறம் எப்படி அது வந்து தேனை சேகரிக்குது, பாலினேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஜமீல் ப்ரோ இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே ஜமீல், ஓகே. தேனீக்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். தேனீக்கள் வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேனீக்கள் இல்லைன்னு சொன்னால் 4 வருஷத்தில் இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து மரங்கள்லாம் பார்ப்பீங்க அப்படி தானே, இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதை போடுவோம், அது மரமாக வளரும், அப்புறம் அதுலேருந்து பூ பூக்கும். இந்த பூக்கு அப்புறம் காய் காய்ச்சி பழம் வருது அப்படி தானே. இந்த பூவிலிருந்து காய் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியுமா? இது செய்யறதே வந்து இந்த லட்சக்கணக்கான இந்த லேபர்ஸ் தான். இவங்க வேலை செய்யறதுனால தான் இந்த உலகத்தில் வந்து பழங்கள் காய்கள்லாம் உருவாகுது அந்த இதில் இருந்து, பூக்கள்ல இருந்து. அந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை செய்து மரங்களுக்கு வந்து தேனி வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேனீக்களுக்கும் மரங்களில் பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கு. ஸோ அந்த இன்டர் கனெக்டடு வந்து ரொம்ப முக்கியம். இந்த தேனீக்கள் ரொம்ப சுத்தமான பூச்சி, யானை நாய்களை விட ரொம்ப நினைவு திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் தேனி. ஸோ அந்த தேனிலனா 4 வருஷத்தை உலகம் அழியும்னு சொல்கிறாங்க. ஆனால் தேனி வந்து அழிகிற நிலைமையில் இருந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம பாதுகாக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை வந்து சோம்பேறிகளுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய வேலை கிடையாது. இதை பார்க்குறதுக்கு அவங்களாவே வேலை பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க. நம்ம அதுக்கான இடத்த மட்டும் செட் பண்ணி கொடுத்தா போதும், அவங்களே வேலை செஞ்சுப்பாங்க, நமக்கும் ஒரு வருமானம் மாதிரி இதை ஆக்கிக்கொள்ளலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தேனீக்களில் ஒரு 4 டைப்ஸ் நம்ம இப்போதைக்கு இருக்குது. நாட்டு தேனி இருக்குது, அதே மாதிரி கொம்பு தேனி, அது மாதிரி கொசு தேனின்னு இருக்குது, கொட்டாது சின்னதாக இருக்கும். அது போல் இட்டாலியன் தேனி இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே நாட்டு தேனீக்கள் தான் நம்ம வச்சுருப்போம். ஃபுல்லாகவே நம்ம தேனி பெட்டிகள் வச்சுருப்போம். தேனீக்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்கள் இருக்கிறதுனால ரொம்ப மரங்கள் அந்த மாதிரி பூக்கள் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம சாப்பாடு கொண்டு வந்து அதை சாப்பிட்டுக்குவோம். தேனியோட சாப்பாடு என்னென்னா ஒர்க்கர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் உள்ள. அதோட சாப்பாடு வந்து மதுரம், மகரந்தம், தண்ணி, இது அதோட சாப்பாடு. அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது மகரந்தத்தில். ஸோ அதை தான் சாப்பிடும் அது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சிலவங்க வந்து உள்ளேயே வந்து இது சிரட்டையை வச்சு அதில் வந்து தேனை அந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. சர்க்கரை பாவு, சர்க்கரை ஒரு ஒரு சர்க்கரை ஒரு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. அது குடிச்சிட்டு அது அங்கேயே உட்காந்துக்கும், அது வெளியே போய் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி தேனை வந்து கொஞ்சம் தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து மகரந்தத்துக்கு இங்க 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 பக்கத்துலயே பூக்கள்லாம் இருக்கு. எல்லா பூக்கள், அதாவது இந்த தென்னந்தோப்புலாம் இருக்கு இல்லையா, தென்னந்தோப்பு எல்லாம் என்னெல்லாம் பூ இருக்குதோ எல்லாத்துல இருக்கக்கூடிய போலன்ஸையும் எடுத்துட்டு வரும். அது எப்படி எடுத்துட்டு வரும்னு சொன்னா ஒர்க்கர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கர் பீஸ் வந்து அந்த பூல போய் உட்காரும். அதுக்கு தேவை பூக்கு உள்ள இருக்கிற அந்த தேன் தான், தேன் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை தான் வந்து அது குடிக்கும். குடிக்கக்கூடிய சமயத்துல அந்த அந்த தேனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் எல்லாம் அதோட உடம்புல ஒட்டிக்கும். அந்த தேனியோட உடம்பு சுத்தி ஃபுல்லா முடியா இருக்கும், முடி முடியா இருக்கும் ஃபுல்லா. அந்த முடியில வந்து அந்த மகரந்தம்லாம் ஒட்டிக்கும். ஒட்ட ஒட்ட அந்த தேனி என்ன செய்யும்னா இப்படியே தலையை வச்சு தலையில இருக்கிறதெல்லாம் அப்படியே வலிச்சு 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 மொத்தம் 6 கால்கள் அதுக்கு. மொத கால்களை வச்சு வலிச்சு 2வது காலுக்கு கொடுத்து 2வது கால் வச்சு 3வது காலில் ஃபுல்லா சேர்த்து ஒரு பேக் மாதிரி உருவாக்கிக்கும். அந்த 6வது கால் கடைசி இருக்கக்கூடிய 2 கால்களில் தான் அது வந்து மகரந்தத்தை சேர்த்து கொண்டு வந்து இங்கே வாசலில் இருக்கக்கூடிய தேனி கொடுக்கும். எத்தனை வகையான ஹனி பீஸ் இருக்குன்னு சொன்னால், இனம் இருக்குன்னு சொன்னால், ராணி தேனி ஒன்று இருக்கு, அது போல் ஒர்க்கர் பீஸ் இருக்கு, 3வது மேல் பீஸ். ஒர்க்கர் பீஸ் எல்லாமே வந்து லேடிஸ் தான், பெண் தான், பெண் தேனி தான். ஆண் தேனி வந்து குறவாக தான் இருக்கும். ஆண் தேனி 3%-5% வரைக்கும் தான் ஆண் தேனீகள் இருக்கும்.
மீதி 95% வந்து பெண் தேனீக்கள் தான் இருக்கும். அதுல ஒரே ஒரு ஆண் தேனி தான் இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ராணி தேனிக்குன்னு தனியா ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் தான் வந்து இங்க இருக்கிற எல்லா தேனிகளுக்குமே அதே ஸ்மெல் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ராணி தேனி ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொரு ராணி தேனி இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்மெல். வேல்ல இங்க ராணி தேனி இருந்தாலுமே இந்த ராணி தேனியோட ஸ்மெல் வேற எதுக்கு இருக்காது. சோ இந்த ராணி தேனியோட ஸ்மெல்ல வச்சுதான் அது 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போயிட்டு திரும்பி வரும். இந்த பெட்டிக்கு அது திரும்பி வர்றதுக்கான காரணம் வந்து அந்த ஸ்மெல் தான். இந்த அங்க இருக்கிற தேனி வந்து அந்த கூட்டுக்கு போகாது. அதே மாதிரி அங்க இருக்கிற தேனி இந்த கூட்டுக்கு வராது. அப்படி வர்றதா இருந்தா இந்த தேனிக்குள் வந்து அதை அடிச்சு கொண்டு எல்லாம் அந்த வாசனை வச்சுதான் கண்டுபிடிக்கும். இந்த தேனிக்கு அந்த வாசனை இருக்கு, அந்த ராணி தேனிக்கு அந்த வாசனை இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மேல் பீஸ் இருக்கு இல்லையா ஆண் தேனி, அதுக்கு வந்து வாசனை கிடையாது. சோ அதனால அது எந்த கூட்டுக்கு வேணாலும் போய் தங்கிக்கலாம். அதாவது பெண் தேனீக்கள், இந்த வேலைக்கார பெண் தேனீக்கள் இருக்கு இல்லையா, இந்த தேனீக்கள் மட்டும்தான் நம்மள கொட்டும். ஏன்னா இதுக்குதான் கொடுக்கு இருக்கும். ராணி தேனிக்கும் கொடுக்கு இருக்காது, ஆண் தேனிக்கும் கொடுக்கு இருக்காது. இந்த ராணி தேனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொடுக்கு ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா அதுக்கு இனப்பெருக்க உறுப்பு இருக்கும். ஆண் தேனிக்கும் வந்து இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், அதனால அதுக்கு கொடுக்கு இருக்காது. இந்த ஒர்க்கர் பீஸ் எதுக்குமே வந்து இனப்பெருக்கம் கிடையாது, 2 மாசம் தான் உயிர் வாழும், செத்துரும். அதனால அதுக்கு கொடுக்கு இருக்கும். நம்மள இப்ப கொட்டிடுச்சுன்னா கூட உடனே செத்துரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொட்டு வாங்குறதுக்கு பயப்படாம அது இறந்து போறதுக்கு தான் நம்ம பயப்படணும். முதல்ல ராணி தேனியோட வேலை என்னன்னு சொன்னா அது 3 வருஷம் உயிர் வாழும் ராணி தேனி. அதோட வேலை என்னன்னு சொன்னா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான், சாப்பிடும், முட்டை போடும், எல்லாமே செய்யும். ஆண் தேனியோட வேலையும் அதே தான், இனப்பெருக்கம் மட்டும்தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது, தேன் சேகரிக்காது, எதுவுமே செய்யாது. அதே மாதிரி பெண் தேனிகளை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர் பீஸ் தான் எல்லா வேலையுமே செய்யுது. முட்டை கிளீன் பண்றதுல இருந்து முட்டைகள் இருக்கும் இல்லையா, தேனி உருவாகுதுன்னு சொன்னா தேன் குழுவாக இருந்து கூட்டு புழுவா மாறி அது பெரிய புழுவா மாறி தான் அது தேனியா உருவாகும். ஸோ அந்த தேனியா உருவாகிற வரைக்கும் அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறது எல்லாமே இந்த ஒர்க்கர் பீஸ் தான், அவங்க தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி ராணி தேனிக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்கறதும் ராணி தேனி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். பார்த்தோம்னு சொன்னா வெளியில எங்கேயும் சுத்தாது, அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், வெளிச்சத்துக்கு வந்து ரொம்ப வெக்கப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அது மறைஞ்சி அந்த இருட்டுக்குள்ளேதான் இருக்கும். இப்ப ராணி தேனியும் இதே ஆகாரம் தான் சாப்பிடுமா? இல்ல, அதுல ஒரு இது அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த தேனீக்கள் சாப்பிடுறது எல்லாமே மகரந்தம், தனிமி, மதுரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனா அந்த ராணி தேனி சாப்பிடுறது என்னன்னா 4 to 12 வயசு, அதாவது வயசுன்னு சொல்றது நாள், 4 நாள்ல இருந்து 12 நாள் வயசு உள்ள தேனீக்களுக்கு தலையில சுரக்கிற ஒரு சுரப்பி ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, அரச கூழ்னு சொல்லுவாங்க. இந்த அரச கூழ மட்டும்தான் அது சாப்பிடும். அது எப்படி சாப்பிடும்னா அதுக்கு கொண்டு போய் ஊட்டி கொடுக்கணும், தலையில இருந்து வலிச்சு வலிச்சு ஊட்டி கொடுத்து அதுக்கு மசாஜ் பண்ணி கால் வலினா கால் தடவி கொடுத்து அந்த மாதிரி அதை சுத்தமா வச்சு அந்த ராணி தேனி கூடவே ஒரு 20-30 பேர் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை மட்டும்தான் அது சாப்பிடும். அது சாப்பிட்றதுனால தான் அது 3 வருஷம் உயிர் வாழ்து. மற்றபடி இந்த மதுரம் தண்ணிலாம் சாப்பிட்றதுனால தான் இது 2 மாசம். பெண் தேனியும் 2 மாசம் தான் உயிர் வாழும், ஆண் தேனியும் 2 மாசம் தான் உயிர் வாழும். அந்த வயசு சம்பந்தமாக சொல்லணும்னு நினைச்சேன்ல. ஸோ 1 to 3 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களோட வேலை வந்து கூட்டை சுத்தம் பண்ணுறது. எந்தெந்த கூடு எம்டியா இருக்கோ அதெல்லாம் சுத்தம் பண்ணும். ஏன்னா சுத்தமாக இருந்தால் தான் ராணி தேனி அதில் போய் முட்டை போடும். ராணி தேனி வந்து உள்ளே போய் பார்க்கும், பார்த்துட்டு அழுக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் முட்டை போடாது சரிங்களா. சோ அதனால 1 to 3 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களோட வேலை என்னன்னா கூட்டை சுத்தம் பண்றதுதான். 4 to 6 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களோட வேலை என்னன்னா அந்த ராயல் ஜெல்லிய வந்து தேனீக்கு, அதாவது ராணி தேனீக்கு வந்து ஊட்டி கொடுக்கறது தான் அதோட வேலையே. அதே மாதிரி 7 to 12 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களும் அதே வேலையை தான் செய்யும். ராயல் ஜெல்லியை வந்து ராணிக்கு ஊட்டி கொடுக்கறதுல இருந்து அதுக்கு மசாஜ் பண்ணி அதுக்கு செக்யூரிட்டியாக இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா. அப்புறம் 13 to 18 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களோட வேலை என்னன்னு சொன்னா அது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இருக்குல்ல இந்த கேட்டை சுத்தி ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. இந்த 200-300 பேர் எதுக்கு நிக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு ஹார்னட், அதாவது என்ன சொல்லுவாங்க குளவி, இந்த குளவி உள்ள போகக்கூடிய சமயத்துல அதே மாதிரி வேற தேனீக்கள் உள்ள போகக்கூடிய சமயத்துல அதை அடிச்சு கொள்றதுதான் அந்த 200-300 செக்யூரிட்டிஸோட வேலை. அதே மாதிரி அதுக்கு மேல 19 to 24 வயசு இருக்கக்கூடிய தேனீக்களோட வேலை என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இங்க இருந்து சாப்பிடும் இல்லையா, இந்த சாப்பிடக்கூடியதுல இருந்து விழக்கூடிய டஸ்ட் எல்லாமே இந்த பேஸ் பிளேட்ல தான் போய் விழும், அதுல போய் விழுறது. அது போல இங்க செத்து போகக்கூடிய
தேனீக்களை வந்து இந்த தேனீக்கள் ஒர்க்கர் பீஸ் வந்து தூக்கி போடுறோம். ஒன்னு டூ மூணு வயசு இருக்கக்கூடிய தேனீக்கள் வந்து கூட்ட கிளீன் பண்ண சொன்னேன்ல, அது வந்து அந்த உள்ள ஏதாச்சும் செத்து இருந்துச்சுன்னா அதை தூக்கி வெளியே போட்டுரும். அதே மாதிரி முட்டை உடைஞ்சுதான் அந்த புழு வெளியே வரும். ஸோ அதை மாதிரி விழக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து இங்க இப்படியே வந்து வெளியே கொண்டு வந்து போடுறதுதான் அதோட வேலையே. ஸோ அது மாதிரி என்ன செய்யணும்னா இந்த பிணம் தூக்குதல், இந்த செத்து போன பூச்சியும் வெளியே கொண்டு வந்து போட்டுரும். ஸோ இந்த மாதிரி வேலை தான் 19 to 24 வயசு வரைக்கும் கூட தேனீக்கள் செய்யும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களுமே, அந்த 18 மேலே இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களுமே வெளியில் போய் மகரந்தம் எடுத்துகிட்டு வந்து மதுரம் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கேட்டில் வந்து நிற்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸுக்கு வாட்ட வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி தான். அது வாந்தி எடுத்து கொடுக்கும், அந்த தேனீக்கள் உள்ளே கொண்டு போய் அந்த தேனை சேகரிக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ்ஸே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகை ராணி தேனி மட்டும்தான் வேலையே செய்யாது. அது வேலை என்ன, முட்டை மட்டும்தான் போடும். முட்டை போட்டே இருக்கும், அதுக்கும் சாப்பாடு நம்ம தான் ஊட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி ஓகேங்களா.